வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரியல் லைஃப்பில் நடந்த படையப்பா பட காட்சி. இட்லி கடை பட தயாரிப்பாளர் திருமணத்தில் தனுஷ் நயன்தாரா. வாங்க, என்ன செய்தி, என்ன தகவல்? இப்போது பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தில் எடுத்துக்கொண்ட வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் விவகாரம் கடந்த சில தினங்களுக்கு சமூக வலைதளங்களை பற்றி எரிந்து வருகிறது. தன்னுடைய ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் சில காட்சிகளை சேர்க்க தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதாகவும், நயன்தாரா கொதித்தெளிந்த நிலையில் இது குறித்து அவங்க 3 பக்க அறிக்கையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதனிடையே இந்த விஷயத்தில் நயன்தாராவுக்கு ஆதரவு பெருகியும் பார்க்க முடிந்தது. அவங்க ஆவணப்படத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. இன்றைய தினம் நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவருமே திருமண நிகழ்ச்சி ஒன்றில் எதிரெதிரில் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருந்தது. நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்கள் இருவருமே யாரடி நீ மோகினி படத்தில் இணைந்து நடித்திருந்தாங்க. இவர்கள் கூட்டணி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்திருக்கிறது. தனுஷ் தயாரிப்பில் உருவான படம் தான் நானும் ரவுடி தான் படத்தின். அதன் இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இடையில் காதல் ஏற்பட்டது. இவர்கள் இருவருமே தொடர்ந்து 7 ஆண்டுகள் காதலித்த நிலையில் கடந்த 2022 இவர்கள் திருமணம் மகாபலிபுரத்தில் அடுத்த ரெசார்ட்டில் ஒன்றில் பிரமாண்டமாக நடைபெற்றது. நடிகர்கள் ரஜினிகாந்த், ஷாருக்கான் உள்ளிட்டோர்கள் இந்த திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திருந்தாங்க. இவர்களின் திருமணம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகதாக அப்போது சொல்லப்பட்டிருந்தது. 2.5 ஆண்டுகள் கழித்து கடந்த 18ஆம் தேதி இந்த ஆவணப்படம் ஓடிடியில் வெளியானது. முன்னதாக இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன என்பதை 3 பக்க அறிக்கை மூலம் நயன்தாரா தெளிவுபடுத்தியிருந்தாங்க. தங்களின் காதலுக்கு அடித்தளமாக அமைந்தது நானும் ரவுடிதான் படம்தான். சில கிளிப்பிங்களை ஆவணப்படத்தில் பயன்படுத்த நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தனுஷை மிக மோசமான அவர்கள் விமர்சித்திருந்தாங்க. இந்த விவகாரம் கடந்த சில தினங்களுக்கு ஹாலிவுட்டில் பற்றி இருந்த நிலையில் நயன்தாராவுக்கு ஆதரவாக நடிகை சுருதிகாசன், பார்வதி, அனுபவமா உள்ளிட்டவர்கள் தங்களது வரவேற்பை தெரிவித்திருந்தாங்க. அவர்கள் அனைவருமே முன்னதாக தனுஷுடன் இணைந்து நடித்துள்ள நிலையில் அவர்கள் தனுஷால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. இன்றைய தினம் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் திருமணம் சென்னையில் மிக பிரமாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் முதல்வர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. இந்த திருமணத்தில் நடிகை நயன்தாரா பங்கேற்ற நிலையில் நடிகர் தனுஷ் கலந்து கொண்டதாக ஆகாஷின் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷுடைய இட்லி கடை படத்தை இயக்கிய தனுஷ் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவருமே இந்த திருமணத்தில் எதிரெதிரில் சந்தித்துக் கொள்ளும் சூழல் உருவானது. இவர்கள் இருவருமே அடுத்தடுத்து அமர்ந்திருக்கும்படியான புகைப்படம் சமூக வலைதளங்களை வெளியாகி ரசிகர்களை வியப்பிலாத்தியுள்ளது. இவர்கள் இந்த திரைப்படம் முன்னதாக நடிகர் ரஜினிகாந்த் படையப்பா படத்தின் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் காட்சியை நினைவுபடுத்ததாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வராங்க. இந்த நிலையை பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.